ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் வந்து போடணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் போட முடியல. ஆனால் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து இந்த சேலஞ்சில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது எத்தனாவது வீடியோ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து ஒரு 90 or 91 நினைக்கிறேன், என்னன்னு தெரில, கவுண்டிங்கில் தெரியும். இன்னும் நான் வந்து எப்படியும் ஒரு 10 வீடியோ நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கணும். ஓகே, பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றது தெரில. அதுக்கப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறத வந்து முன்னாடியே பிளான் பண்ணிப்பீங்களா அப்படின்னு. சத்தியமாக கிடையாதுங்க, நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி எழுதிக்க மாட்டேன், நோட் போட்டு நான் எழுத மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா கூட நோட் போட்டு நோட்ஸ் எழுதுனது கிடையாது. ஆன் த ஸ்பாட் எனக்கு எது வருதோ அதை அப்படியே பேசிட்டு போயிடுவேன். நோட்ஸ் எழுதுனேன் அப்படின்னா கலபலா கலபலா கிருகிருதா அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து எதுவுமே நோட் பண்ணி எழுதுனதில்ல, அப்படியே ஆன் த ஸ்பாட் பேசிட்டு போயிடுவேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குக்கிங் விசில்ஸு, நான் எந்த மாதிரியான பாத்திரங்கள் வந்து என்னோடய சமையலுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதை நான் போடணும்னு நினச்சேன், இப்போ தான் எனக்கும் டைம் கிடச்சிது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன குக்கிங்லாம் நம்ம வந்து விசில்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம வந்து வெளிநாடுகளுக்கெலாம் வரும்போது நிறைய பாத்திரங்கள் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம ஊராக இருந்தது அப்படின்னா நம்ம நினச்ச பொருளை டக்குன்னு வாங்கி நம்மளுடைய கிச்சனில் வச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஆசைப்பட்டாலும் ஓகே, நமக்குன்னு ஒரு வீடு வாங்குவோம், நமக்குன்னு ஒரு வீடு கட்டுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆசைகளை வந்து பொத்தி பொத்தி வச்சுட்டே இருப்போம். ஆனால் கடைசியாக நிறைவேறுமா நிறைவேறாதான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைவேறாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைவேறுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நான் வந்து இங்கே ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்னென்ன இது பாத்திரங்கள் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு. நிறைய பாத்திரங்கள் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா நமக்கு வந்து ஒரு 20+ 7 kg தானா, அதனால் அந்த 20-க்குள்ளே என்னென்ன திங்ஸ் வைக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். மெயினாக வந்து சமையலுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சாதத்துக்கு குழம்பு வைக்க, அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு ஒரு 2-3 சட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற விஷயங்களை நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கொண்டு வரணும். ஒளி பாத்திரங்களே அங்கேருந்து வெயிட்டு போட்டு நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா தேவையில்லாத இதாகிடும். அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக நம்ம வந்து சமைக்க மாட்டோம் இல்லையா, எல்லா பொருளையும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம வந்து அப்பைக்கப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திங்ஸு. ரெண்டாவது, நமக்கு வந்து சமையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு இது ஒரு ஒரு விஷயத்த பேசும்போதே நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது அப்படின்னா அது வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய சமையல் வந்து நமக்கு பிடிச்ச பாத்திரங்களை வச்சு சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சமையலும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும், அந்த ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம சமைக்கும் போது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பாத்திரங்கள்லாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா சமையல் மெயினாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன பாத்திரங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்திரம் இந்த பாத்திரம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஐக்கியாவில் உள்ள திங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது அங்கே போயிட்டு வாங்குறேனா இல்லையோ, சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் ஐக்கியாவில் போயிட்டு வந்துடுவேன். மற்ற எந்த ஷாப்பிங் கூட எனக்கு அவ்வளோவா போக விருப்பம் கிடையாது. ஐக்கியாவில் அது என்னமோ ஒரு பைத்திய மாதிரி எனக்கு, ஐக்கியாவில் போயிட்டு அப்படியே அப்படியே எல்லா திங்ஸும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்குவேன். எப்போவுமே நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக எந்த ஒரு பொருளையும் நான் வாங்கக்கூடாதுன்னு என்னோடய மைண்டில் நான் வந்து எப்போவுமே செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாத்திரங்கள்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு இது நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுமா, நம்ம என்னென்ன பண்ணலாம், ஒவ்வொரு டைமும் யோசிப்பேன். ரேட்டை பார்த்தோன்னே வேணாப்பா எதுக்குப்பா, ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோ, ஏன் ரேட் பார்க்குற அப்படிம்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ ரேட் எவ்வளோவா, நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் அப்படி இருந்தும் இன்னொரு விஷயம் என்ன நினைப்பேன்னா, எல்லாத்தையுமே நம்ம ஊர் கணக்குக்கே போட முடியாது, இங்கே உள்ள திங்ஸுக்கும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனாலும் இந்த பொருள் நமக்கு 100% யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது, இந்த பாத்திரம். இதில் வந்து ஹெவி பாட்டம், இது நல்லா ஹெவியாக இருக்கும். இது
என்னன்னு தெரியல, காலையிலேருந்து தொண்டை கட்டிக்கிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா லிட்டோட இருக்கும், நமக்கு வந்து இந்த மூடியோட இருக்கும். இதில் வந்து நிறைய சைஸ் வரையா இருக்குது, குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நமக்கு வந்து மீடியமான சைஸ் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், குழம்பு வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு சாதம் யாராவது வந்துட்டாங்கன்னா சாதம் போட்டு கூட இதில் வந்து அழகாக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்கும், அப்படியே பொண்ணு போல் பார்த்து அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து சாதம், குழம்பு இந்த மாதிரி, இது பாயசம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம். அடுத்தது டடா, இதுவும் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இதனுடைய மூடி வந்து கீழே இருக்குது, நான் மறந்துட்டேன், அங்கே இருக்க எடுத்துறேன், எடுத்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதம் வைக்கிறதுக்காக, இது இந்த ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்கும். இது வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ரெண்டு பகுதி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து, இருங்க நான் மூடி எடுத்துகிட்டு வந்துடுறேன், மூடி எடுத்தாச்சு. இதுதான் அந்த இதோட மூடி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ரெண்டு கொக்கி மாதிரி இருக்கும், ரெண்டு கொக்கி மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா இதில் வச்சு இப்படி அழகாக திருகிட்டோம் அப்படின்னா கீழே விழாது இப்படி. இது வந்து மெயினாக வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா, இந்த குக்கர் இல்லாமல் சாதம் வச்சு வடித்து சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்படி சாதத்தை வச்சுட்டு அழகாக ஒரு குண்டானில் மடித்து வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே நின்றுக்கும். சாதம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டாது, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடம் கீழே கேப்பே இருக்காது, அப்படி இருக்கும் இப்படி, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்கும். எனக்கு நான்ஸ்டிக்கிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தான். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நான்ஸ்டிக்ன்றதுனால. ஸோ இந்த பாத்திரம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாத்திரம். அதுக்கப்புறம் இட்லி கொப்பரை, மொதல் ஒரு இட்லி கொப்பரை அலுமினியத்தில் வாங்கிட்டு வந்தேன் ஊர்லேருந்து, அது வேணான்ட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சில்வர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஜாக்குக்கு வந்து, அர்ஷித் அப்பாவுக்கு வந்து அந்த எண்ணெய் ஊற்றி சுடுவோம் இல்லையா அந்த இட்லி, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு அது வாங்கிட்டு வந்தேன், அது எனக்கு பிடிக்க மாட்டேது சரின்ட்டு இது எங்கள் மாமியார்கிட்ட இருந்தது, அதை நான் சுட்டுட்டேன். ரொம்ப பிடிச்சது எனக்கு, நல்லா அழுத்தமாக இருக்கும் இல்லையா அந்த இது. இதில் வந்து கீழே மூணு மேலே மூணு இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் க்யூட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே வந்து பெரிய பொருள் மேலெலாம் ஆசைப்படாது, குட்டி குட்டியாக தான் இருக்கணும்னு வாங்கணும்னு ஆசையாக. அதனால் எனக்கு இது குட்டி குட்டியாக வாங்கணும் போது தான் எங்கள் அம்மாவோட நினப்பு வருது. நான் எந்த பொருள் வாங்கினாலுமே குட்டி குட்டியாக தான் வாங்குவேன். ஈவன் தோடு இந்த செயின் இதெல்லாம் வாங்கணுன்னா கூட குட்டி குட்டியாக தான் வாங்குவேன். அதுக்கு எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க, உனக்கு பாரு, உனக்கு வாங்க வரப்புற புருஷன் பாரு, எல்லாம் பெருசு பெருசாக வாங்கி போடணும்னு நினைக்க போகிறோம் பாரு அப்படின்வாங்க. அவங்க நினப்பு வந்துட்டு தெரியும். அடுத்து வந்து இந்த குக்கர், இந்த குக்கரு இது வந்து 3.5 லிட்டர் குக்கரு, இது வந்து ப்ரெஸ்டீஜ் தான். இது சில்வர் குக்கர். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும்போது அலுமினிய குக்கர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ரெண்டு குக்கர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு திரும்ப அங்கே போய் போட்டுட்டு, ஏன்னா அலுமினியம் வந்து ரொம்ப அடி பிடிக்குது சில டைம்லாம், ரொம்ப இதாகுதா, சரி சில்வர் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு சில்வர் வாங்கிட்டு வந்தேன். இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகுது, செம்ம சூப்பராக இருக்குது. 3.5 லிட்டரு செம்ம சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி சில்வரில் வாங்கி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டம்ங்கிறப்ப ரொம்ப கிண்டுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட் டைம் வந்து இன்னொரு குக்கர் வாங்கிட்டு வந்தேன், இது பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கரு, இதுவுமே வந்து ப்ரெஸ்டீஜ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர்லேயே மாறிட்டேன். இது ஒரு குக்கர் எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குக்கர் இது, இதில் சாதம் இருக்குது, இது பேபி ஃபுட்டுக்காக வச்சுருக்கேன், அது சூடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 லிட்டர் குக்கருன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு, எஸ் 1 லிட்டர் குக்கர் தான். இது வந்து 1 லிட்டர் குக்கரு. இது வந்து ஹர்ஷிதா பிறந்ததுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஹர்ஷிதாக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணலை. எப்போயாவது ஒருக்க ரொம்ப குட்டியாக ஏதாவது சாம்பார் கொஞ்சமாக வைக்கணும் அப்படின்னா இதில் வைப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணுறப்போ இதில் நான் பண்ணுவேன். அதனால் மெயினாக வந்து இது இந்த குக்கர் வந்து ஹர்ஷிதாக்காவுக்கு மட்டும்தான். இப்போ வந்து பேபி ஃபுட்டெல்லாம் போடுறதுனால இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 3. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வறுக்கிற சட்டிகள், வறுக்கிற சட்டி தான் அவ்வளோ யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இது மட்டும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வச்சுக்குவேன். நம்ம வந்து இந்த வெளிநாட்டில எல்லாம் இருக்கிறப்போ நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சட்டி மட்டும் நிறைய இருந்தால் தான், ஏன்னா வந்து யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அது இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணணுமா, அதுக்காக சட்டி வந்து மெயினாக நான் வாங்கி வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது நான்ஸ்டிக் கிடையாது, ஆக்சுவலாக இதனுடைய பேர் எனக்கு மறந்துருச்சு. இது வந்து நான்ஸ்டிக் இல்லை, இந்த டைம் வரப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் பாருங்களேன், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இது நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எண்ணெய் வறுக்கிறதுக்காக மட்டும்தான், நம்ம இந்த பலகாரம்லாம் செய்வோம் இல்லையா, நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் சட்டியெல்லாம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுனா கொஞ்சமாக ஊற்றி நமக்கு ரெண்டு மூணு பேருக்கு தேவையான பலகாரங்கள் வந்து இதில் சுட்டுக்கலான்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், மரக்கரண்டு மரம் அது, நல்லா பிடிச்சிக்கலாம், ரொம்ப க்யூட், செம்மையாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சட்டி, இது வந்து அலுமினியம் தான், ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அலுமினியம். இது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா கல்லுக்கு சட்டி அப்படின்வாங்க. கல் சட்டின்னா கல் சட்டி மீன்ஸ் இந்த கல் சட்டி கிடையாது, இந்த மாதிரி கல் கிடையாது, இதுலேயும் இருக்குது கல் சட்டி, அது வேற. ஆனால் இது வந்து இண்டாலியம், இண்டாலியம் சொல்லுவாங்க. இது வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் இந்த சட்டி. இதில் நம்ம வந்து நீங்கள் இந்த ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அடி பிடிக்காத இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் செஞ்சு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்ல ஹெவி பாட்டம், இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இதனுடைய வெயிட் மட்டுமே வரும், 1 கிலோவுக்கு மேலே தான் வரும், ஏன்னா அவ்வளோ வெயிட் இது. அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதனுடைய இது எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ மொத்தமாக இருக்கும். ரெண்டாவது சீக்கிரம் வந்து சமையல் ஆகிடும் அந்த மாதிரி இது. அடுத்து வந்து இது எல்லாருமே நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த சட்டி, இது நான்ஸ்டிக்கா அப்படின்னு. இது நான்ஸ்டிக்லாம் இல்லை, இதனுடைய பேரும் எனக்கு தெரியல. இது வந்து டேஃப்லானா என்னமோ ஒரு இது, இல்லை அதில் தான் வந்து டேஃப்லான் கோட்டிங் வரும், நான்ஸ்டிக்கில் தான் டேஃப்லான் கோட்டிங் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பேர் மறந்துருச்சு, நான் சப்போஸ் தெரிஞ்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம கடைங்களில் எல்லா கடைங்களிலுமே கிடைக்குது இது இந்த மாதிரி. இது வந்து அவ்வளோவா அடி பிடிக்காது, உங்களுக்கு அடி பிடிச்சாலுமே இந்த மற்ற சில்வர் பாத்திரங்களில் இருக்கிற மாதிரி அலுமினி பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இதில் வந்து அவ்வளோவா அடி பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹீட்டும் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஏறினாலும் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஸ்வீட் எல்லாம் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டி, இதுவும் வந்து இதில் வாங்கினேன், கேரிஃபோரில் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டு, இது ப்ரெஸ்டீஜ் மாடல். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஹெவி பாட்டம் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் வந்து ஹெவி பாட்டம்னு இருக்குது, பட் அவ்வளோவா வந்து இதாகலை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த மேல் பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு உள்ள சில்வரு, இது மட்டுமே ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த வினோத் பிராண்ட் மாதிரி இருக்காது, எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ஹெவி பாட்டமாக இருக்கும், ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப லைட்டாக, அங்கே பாருங்கள் சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், இது இதனுடைய டிஃப்ரெண்ட் சவுண்டா இப்போது தெரியுது பாருங்களேன். அப்போ என்னென்னா இது வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து இங்கே மட்டும்தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இது மட்டும்தான் இதாகும். அது இப்போ நம்ம வறுக்கிறப்ப என்ன ஆகுனா இந்த சைடெல்லாம் அப்படி போகும் இல்லையா, அப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த சுற்றிலும் கருப்பாக போயிடும், அதனால் இதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை, இதை அப்படியே உரங்கட்டி வச்சுட்டேன். ரொம்ப ரேராக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் டடா, இது நம்மளுடைய ஃபேவரட், நம்மளுடைய ஃபேவரட்டான மண் சட்டி. இந்த மண் சட்டி எல்லாமே நான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி பேக்கிங் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் ஊர்லேருந்து வர வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவ்வளோவா டேமேஜ் ஆகாமல் எப்படி அப்படியே பொண்ணு மாதிரி 7 கிலோ அந்த 20 கேஜி இருக்கும் இல்லையா, அதில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மண்பானையில் சமைச்சா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் ஊருக்கு போனாலுமே மண்பானையில் தான் செய்ய சொல்லுவேன் அக்கா வீட்லலாம், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதாவது சமைச்சேன் இந்த மாதிரி பாத்திரங்களில் சமைச்சாலும் மண் பாத்திரங்களில் போட்டு வச்சுருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மோஸ்ட்லி வந்து ஹேண்டில் வந்து அவ்வளோவா பிடிக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோவா ஸ்ட்ராங் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டிக்காக இப்படி தான் பிடிச்சி இறக்கிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி அழகாக பழக்கி வச்சிட்டோம் அப்படின்னா செம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் இது குட்டி,
இதில் வந்து நான் ரசம் வந்து இதில் டைரெக்டாக வந்து அடுப்பில் வைக்க மாட்டேன், ஏன்னா வந்து குட்டி பாத்திரங்கிறப்ப ரொம்ப அடி பிடிக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து இன்ன வரையில் நான் வந்து வச்சது கிடையாது. இதை எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவேன்னா, ரசம் வச்சுட்டு இதில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். ஸோ இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது போட்டு வச்சுருக்கனால, டீ போட்டதுனால இன்னும் உதவலை. இந்த ஒரு சில்வர் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் தான் வாங்கினேன். எனக்கு டீ பாத்திரங்களே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான் இதில். என்னென்னா கீழே வந்து நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து லைட் வெயிட்டு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பாலெல்லாம் வைக்கிறப்போ இது என்ன ஆகுனா அப்படியே சுறு 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 சுறுன்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுனா அப்படியே கருப்பாக போயிடும். இதை விலக்கி எடுக்கவங்களையும் போதும் போதும்னு ஆகிடும். அதனால் இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா வீடியோஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து இதுதான் என்னோடய குக்கிங் விசில்ஸ் நான் வந்து பழகிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய தோசைக்கல் அதுவும் வந்து இண்டாலியம் தான். இண்டாலியத்தில் நீங்கள் ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து அது சுற்றிலும் கருப்பு அடையும், இருந்தாலும் நம்ம வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க தேய்ச்சி எடுத்துட்டோம், அப்புறம் எண்ணெய் வந்து தடவி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய குக்கிங் விசில்ஸ், வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னோட செராமிக்கும் ப்ளஸ் கிளாஸ் திங்ஸும் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத, ப்ளஸ் இன்னொன்று மெயினாக வந்து என்னென்னா யூடியூப்க்காக தான் நான் வந்து மெயினாக அந்த செராமிக் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செராமிக்கில் நல்லா பழகிட்டதுனால அதுலேயே எனக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனுடைய கலெக்ஷனும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய குக்கிங் விசில்ஸ் கலெக்ஷனு, அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே பாய்.